நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சில முக்கியமான கேள்விகளுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுக்கலாம்னு பார்க்குறேன். சில கேள்விகள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த கேள்விகளில் வந்து சில இதை பதில் கொடுக்கலாம். மிக முக்கியமாக பத்மநாபன் என்ன கேட்குறீங்க? பார்வைக்கு டிகிரி பார்ப்பதை போல, பார்வைக்கு டிகிரி பார்ப்பதை போல சந்திர கேந்திரத்திற்கு டிகிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? நான் சொல்கிறேன், ஒரு 180 டிகிரியில் பார்க்கின்ற கிரகத்திற்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 5 டிகிரி மட்டும் ஒரு முழுமையான பார்வை திறன் இருக்கும். அதாவது ஒரு 30 டிகிரி அளவு கொண்ட ஒரு ராசியில் ஒரு கிரகம் நடுமத்தி புள்ளியில் நின்றால் இந்த பக்கம் 5 டிகிரி எதிர் ஒரு 7வது பார்வையாக பார்க்கிறது. அப்போ இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரியில் ஒரு முழுமையான பார்வை ஒரு கிரகத்தின் மீது. அதனை அடுத்து வருகின்ற 5 டிகிரி, அதாவது நடுமத்தி புள்ளியில் இருக்கின்ற கிரகம் தன்னுடைய முழு வீச்சினை ஒரு இந்த பக்கம் 10 டிகிரி அந்த பக்கம் 10 டிகிரி வரும். அதுலேயும் ஆழமான பார்வை என்பது அந்த நடும ஒளியைத்தானே ஒளியாக பிரிச்சுக்கோங்க. அந்த ஒளியாக பிரிச்சுக்கிட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒளியாக பிரிச்சுக்கும் போதே அதோடைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆக வந்து ஒரு கிரகம் நடுமத்தி புள்ளியில் நின்று அந்த பாவகம் முழுவதையும் எதிர்பாவகம் முழுவதையும் பார்க்கும் என்றாலும் அதனுடைய ஆழமான பார்வையின் வீச்சு வந்து இந்த பக்கம் 5 டிகிரி அந்த பக்கம் 5 டிகிரி அதனை அடுத்து 5 டிகிரிகளில் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதே போலவே அப்போ நீங்கள் பார்வைக்கு மட்டும் டிகிரி சொல்லிட்டீங்களே, அப்போ சந்திர கேந்திரத்திற்கு டிகிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த கேந்திரங்கள் என்பது என்ன? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றதே சொல்லிட்டேன். அது கூட வந்து பொதுவான ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதாவது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 4 மூலைகளில் சரியான அமைப்புகளில் ஒளியை ஒரு கண்ணாடியை வச்சு நடுவில் ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது அந்த ஒளி அதனுள்ளேயே சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். 4 கேந்திரங்கள் என்பது என்ன? ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஒளி பிரதிபலிப்பு மையங்கள் தான் கேந்திரங்கள். ஒளி பிரதிபலிப்பு மையங்கள் ஒரு பக்கம் ஒரு சதுரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சதுரத்தின் மூலைகளில் 4 கண்ணாடிகளை வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட சரியான தூரத்தில் 4 கண்ணாடிகளை வைத்துக்கொண்டு நடுவே ஒரு ஒளியை பிரதிபலிக்கும் போது அந்த கண்ணாடி ஒவ்வொரு அடுத்தடுத்த கண்ணாடிக்கு ஒளியை கடத்தும், அடுத்தடுத்த மூலைகளுக்கு ஒளியை கடத்தும். ஆக இதைத்தான் நம்ம சந்திர கேந்திரம்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள், சந்திரனுக்கு கேந்திரங்களில் லக்ன கேந்திரங்கள் என்று சொல்லப்படுவதன் சிறப்பு, சந்திரனுக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகம் நீச்ச பங்கமடையும் அப்படிங்கிறதுடைய சிறப்பு என்னன்னா, சந்திரன் ஒளியோடு இருக்கும் தன்மைகளில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள், ஏன்னா சந்திரன் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஒளி கிரகம். சூரியனுக்கு அடுத்த ஒளி கிரகம் தாயை போன்ற கிரகம் சந்திரன். அதனால தான் சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் ஜோதிடத்தில், ஒளி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒளி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற அமைப்பில் சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகம் நிச்சயமாக நீச்ச பங்கப்படுத்தும் அப்படிங்கிறத பத்மநாபன் என்ன கேள்வி கேட்குறீங்க? பார்வைக்கு டிகிரி பார்ப்பதை போல சந்திர கேந்திரத்திற்கு டிகிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? சந்திர கேந்திரம் நீச்ச பங்கத்தில் பெரும்பங்கு வகிக்கிறது. உதாரணமாக, தனுசில் 20 டிகிரியில் உள்ள சந்திரன் கன்னியில் 1 டிகிரியில் உள்ள சுக்கிரனை நீச்சபங்கப்படுத்துவாரா? சரியான கேள்விதான். பதிலும் உண்மைதானே, என்ன பதில் சொல்ல போறேன்றது அதுதானே. இதற்கத்தான் வந்து ஜோதிடத்தை நுட்பமாக பார்க்க சொல்வது. பாவகம், அந்த பாவகம், பாவக மாற்றம், பாவக கட்டம், லக்னம் எந்த முனையில் இருக்கிறது, எந்த முனை ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் அதுக்குத்தான் சொல்கிறோம். அதாவது கண்டிப்பாக பார்க்கணும். சந்திர கேந்திரத்தில் ஒளி பிரதிபலிப்பு நிலை அப்படின்றத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, பார்வைக்கு 5 டிகிரியோட அமைப்பில் சொல்லிடுறேன் இல்லையா. அப்போ நீச்ச பங்கப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகம் ஒளியை திரும்ப பெறுதல் அப்படிங்கிற அமைப்பில் வச்சுக்கலாம். நீச்ச பங்கம், இழந்த ஒளியை திரும்ப பெறுதல். அப்போ அந்த நீச்ச பங்கைப்படுத்துவது, நீச்ச பங்கத்துடைய ஒளி அளவை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஒளி அளவுகள் எத்தனை அமைப்பில் இருக்கிறதோ அத்தனைக்கு, இப்போ இந்த நீங்கள் கேட்குற படிநிலை ஒரு மனிதனுடைய ஏற்ற தாழ்வை குறிக்குது. அதுதான், அதாவது சந்திர கேந்திரத்தில் இருக்கிற நீச்ச பங்க கிரகத்தை நீச்ச பங்கம், நீச்ச பங்கத்தின் அளவு என்ன? உதாரணமாக எப்படி சொல்கிறது, கன்னியில் நீச்சகிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. கன்னியில் நீச்சகிரகம், இந்த கன்னியில் இருக்கிற நீச்சகிரகம் தனுசில் 20 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அப்போ நீச்ச பங்கு அமைப்புக்கும் நெக்ஸ்ட் அவர் நேர் எதிரே சுக்கரனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. கண்ணியில் இருக்கிற நான் சில சில ஆடியோ சில ஆன்சர்லாம் இப்படியே சொல்லியிருக்கிறேன், மாலைமலர் கேள்வி பதில்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மீனத்தில் சந்திரன் வலுவாக இருக்கின்ற நிலையில் கண்ணியில் இருக்கின்ற சுக்கரனை நான் நீச்சம் என்று பலன் சொல்வது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தார்னா சுத்தம் நான் கண்ணியில் நீச்சப்பன் நீச்சம்னே எடுக்க மாட்டேன். அதாவது நான் எழுதிய ஒரு ஒரு மகாதன யோக கட்டுரையில் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய ஒரு மகள், தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பொண்ணு, வெற்றிக லக்னம் 12 இடத்துல எல்லா கிரகமும் சேர்ந்து கிடக்கும், சுக்கரன் நீச்சமாக இருப்பார். சுக்கரன் நீச்சமாகி சூரியன் புதன் செவ்வாய் குரு, சூரியன் புதன் செவ்வாய் குரு 12 இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. எதிரே மீனத்தில் வந்து பௌர்ணமிக்கு போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில் சந்திர அதியோகம் உள்ள ஜாதகம், எதிரே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற மேஷத்தில் பௌர்ணமியாக போகின்ற மீனத்தில் இருக்கின்ற சுக்கரன், மீனத்தில் இருக்கிற சந்திரன் சுக்கரனை பார்ப்பார். அப்போ இந்த அமைப்பு மேம்போக்காக பார்க்க போகும்போது இவர் விளையாட்டு போல் சில நிறைய ஜோசியத்தை பொண்ணு ஜாதகத்தை காட்டுவார், யாரோ ஒருத்தர் மாதிரி காட்டுவார், யாரோ ஒருத்தர் மாதிரி காட்டும் போது எதனா தரித்திர ஜாதகம் இதுக்கு கல்யாணமே ஆகாது அப்படியாகும் இப்படி ஆகணும்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜாதகத்தை வாங்குவார். அதாவது ஒரு அமைப்பு. நான் தான் அந்த சந்திர அதியோகத்தின் அமைப்பை சொல்லுவேன். அந்த பொண்ணு வந்து அந்த 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 பெண்ணை வந்து ஒரு முறை நான் எழுதியிருந்தேன், அதாவது பீச்சில் விற்கிற 10 ரூபாய் சோளம் கொண்டதுக்கு சோளத்து கொண்ட வாங்குறதுக்கு வாசலில் வீட்டில் நிற்கிற எத்தனை எந்த பிஎம்டபிள்யூ கார் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போகிற செல்வ செழிப்பில் பிறந்ததுலேருந்து ரெட் கார்பெட்டில் தரையிலே வளராத ஒரு நடக்காத பெண் அப்படின்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, சந்திர கேந்திரத்தில் வருகின்ற நீச்ச பங்கம், அப்போ அந்த நீச்ச பங்கத்தின் அளவை நீங்கள் டிகிரி அளவில் வச்சு தான் பார்க்கணும். இப்போ இந்த குழந்தைக்கு இப்போ நான் சொன்ன அந்த கோடீஸ்வரருடைய குழந்தைக்கு விருச்சிக லக்னம், 12 இடத்துல சூரியன் புதன் சூரியன் புதன் செவ்வாய் குரு 4 கிரகங்கள், அந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா சுக்கரன் 11 இடத்துல நீச்சமாக இருப்பார், நேர் மேலே வந்து சந்திரன் வந்து வலுவாக பௌர்ணமி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பார். இப்போ இந்த அமைப்பில் சுக்கரனை வந்து சந்திரன் முழுமையாக நீச்ச பங்கப்படுத்துவார். இந்த முழுமையான நீச்ச பங்கம் என்பது என்ன, ஒரு உயர்வான நிலை, உச்சத்துக்கு நிகரான நிலை, அல்லது முழுக்க முழுக்க ஆட்சி அமைப்புகளுக்கு உள்ளான நிலை. எப்போ வந்து நீச்ச பங்கம்னு வந்துட்டீங்களோ அப்போ அந்த நீச்ச பங்கத்தில் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் உள்ளார்ந்து வாங்கிக்கணும். நான் நீச்சபங்க ராஜயோக விஷயத்திலே நிறைய எழுதியிருக்கிறேன் பாருங்க. என்ன எழுதியிருக்கிறேன், நீச்சம் என்பதை கணக்கிடுவதற்கு மிகப்பெரிய நுண்ணறிவான ஒரு திறன் ஜோதிடத்தில் வேணும், மிகப்பெரிய நுண்ணறிவு திறன் வேணும். பெரும்பாலும் சில பேர் என்ன சொல்லிடுவாங்க, நீச்சம்லாம் ஒன்றும் கிடையாது, நீச்ச கிரகம் நல்லா தானே வேலை செய்யுதுன்னுவாங்க. அந்த நீச்ச கிரகம் ஒன்றும் அறியாத ஜோதிடர்கள் சில நிலைகளில் மாற்று முறையில் வந்து சில சிஸ்டமில் வேறு முறைகளில் வந்து நீச்சங்கிறதே கிடையாது, ஏதா என்னால் நிரூபிக்க முடியும், அந்த நீச்சம் என்பது நல்ல பலனை தருகிறது அப்படின்றத சவால் விட்டு அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இவங்கெல்லாம் ஜோசியத்தை அறியாதவர்கள். ஜோதிடம் என்பது ஒரு முரண்பட்ட மகா நுணுக்கமான ஒரு விஷயம், முரண்பாடுகளுக்கு அடங்கின ஒரு விஷயம். நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் அதில் அதனால தான் நான் வந்து அந்த நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் வேறு விதமான விளக்கங்களை சொன்னேன். என்னென்னா, நீச்சம் என்பது 0 நிலை, உச்சம் என்பது 100 மார்க் எடுக்கிறது. நீச்சம் என்பது 0 நிலையாக இருந்தாலும் அந்த நீச்ச கிரகம் முறையான நீச்சபங்க ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய உச்சனோடு சேருகின்ற நிலையை அடையும் போது 120 மார்க் எடுக்கின்ற ஒரு வினோத நிலைமையை பெறுகிறது. அப்போது அது தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த அமைப்பை தான் அவங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் சொல்லிடுவேன். அதாவது நீச்சம் என்பது பங்கமடையும் பொழுது, முறையான பங்கத்தை அடையும் போது அது வந்து அதிகமான ஒரு அமைப்பை பெறுகிறது. சரி, எப்படி பங்கம் அடைகிறது, அந்த டிகிரிக்கு நீங்கள் வந்துடணும். எப்போது பார்வையின் பலம் 180 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டனோ, இப்போது இந்த கோடீஸ்வரருடைய குழந்தை சுக்கரனும் குருவும் வலுவிழந்தால் ஒரு எந்த ஜாதகத்திலையும் சுக்கரனும் குருவும் வலுவிழக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், லக்னாதிபதியும் வலுவிழக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ சுக்கரனும் குருவும் வலுவிழந்தால் ஒருவருக்கு பணமே கிடையாது. இப்போது நான் சொல்லுகின்ற குழந்தை பிறந்ததுலேருந்தே ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு, அவளே அவவேர்லே 1000 கோடிகள் இருக்கின்றன. 1000 கோடிகளுக்கு அதிபதி விருச்சிக லக்னம், 12 சூரியன் புதன் குரு செவ்வாய், லக்னாதிபதியே 12 தான் இருப்பார், எதிரில் 11 சுக்கரன் தனித்திருப்பார். சந்திர ஒளியின் மூலமாக அனைத்து கிரகங்களும், பௌர்ணமிக்கு நிகரான சந்திர ஒளியின் மூலமாக அனைத்து கிரகங்களும் ஒரு ஒளியை பெறுகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த சந்திர அதியோகத்திற்கு இதுவும் ஒரு நல்ல விளக்கமான ஒரு ஜாதகம் தான். என்னுடைய தத்துவத்தின்படி, சுபத்துவ சூட்சுமூல தத்துவத்தின்படி, ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ளும் போது இந்த கேந்திர அமைப்புகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு நீச்ச கிரகம்
முறையான நீச்சம். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, தனுசுல 20 டிகிரியில ஒரு சந்திரன் இருக்கிறார், கன்னியில் 1 டிகிரியில் இருக்கின்ற இவரை பங்கப்படுத்துவார், பங்கப்படுத்த மாட்டார் அப்படிங்கறதா உண்மை. ஆனால் அந்த கேந்திர பலம் கொஞ்சம் இருக்கும், அந்த கேந்திர பலம் கொஞ்சம் இருக்கும். இதை வந்து மிக மைனூட்டா இப்ப நான் சொல்றத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுனாலதான் நீங்களே உள்ள போறீங்க. இதெல்லாம் வந்து நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து கணக்கு போட்டு இது மாதிரியான இடங்கள்ல இருக்கின்ற நான் நபர்களுக்கு எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதனால பொதுவா நீச்சம் அப்படின்லாம் நான் கணக்கு போட்டிருக்கேன். அதனால பொதுவா நீச்சம்ன்றவன டைவர்ட் ஆகிடக்கூடாது. டைவர்ட் என்ன டைவர்ட் ஆகிடக்கூடாது, நீச்ச கிரகம் பலன் தராது அப்படின்னு டைவர்ட் ஆகிடக்கூடாது. தனியா இருக்கிற நீச்ச கிரகத்தை நான் வந்து டைவர்ட் ஆகி பலன் எடுக்கவே மாட்டேன். அப்போ அந்த நீச்ச கிரகம் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதா, கெட்டுப்போச்சு பாவத்துவம். சனியோடு சேர்ந்திருக்கிறதா, சனியின் பார்வையில் இருக்கிறதா, கெட்டுப்போச்சு பாவத்துவம். செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதா, பாவத்துவம். இப்படித்தான் எடுக்கணும். தனி சுக்கிரன் தனி புதன் எந்த ஒரு கிரகம் தனித்து நீச்சம் அடைந்தாலும் அதை வந்து கெட்டுப்போச்சு பலவீனமாச்சுன்னு எடுக்கவே எடுக்காதீங்க. அதை மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா அது இயல்பை தருகின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். அப்போ நீச்சத்திற்கு அடுத்த திக்பல அமைப்புகளுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் திருப்பல அமைப்புகளுக்கு வந்துடுவேன். அப்போ அந்த நீச்ச ஸ்தான பலத்தை தான் நீச்ச கிரகம் இழந்திருக்கிறதே தவிர மற்ற பலத்தை இழக்கவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை நீச்ச தனியாக இருக்கின்ற நீச்ச கிரகம், தனியாக இருக்கின்ற நீச்ச கிரகம், அவருக்கு வீடு கொடுத்தவன வலுவாக இருக்கலாம், எத்தனையோ நுணுக்கமான விதிகள் இருக்கின்ற இல்லையா. வீடு கொடுத்தவன வலுவாக இருக்கலாம், அந்த கிரகமே திக்பலம் அடைந்திருக்கலாம், அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கலாம். ஒரு கிரகம் தனித்து நீச்சமாகி நீச்சமாக இருக்கின்ற நிலையில அதை வந்து டக்குன்னு 10வதுவாக வலிமை இழந்து விட்டது அப்படின்னு நீங்கள் கணித்து விட வேண்டாம். அப்படி கணிப்பது தவறாக இருக்கும். அதனை அடுத்து அந்த கிரகம் ஸ்தான பலத்தை நீச்ச கிரகம் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறது. அப்போ அதுக்கடுத்து திக்பலம் இருக்கா திருக்பலம் இருக்கான்னு வந்துடணும். அதுக்கு தான் நான் மகரத்தில் உதாரணமாக சொல்லுவேன், மகரத்தின் நீச்சமான குரு மகர லக்னத்திற்கு நீச்சமான குரு நீச்சபலம் நீச்சபலம்னு சொல்ல மாட்டேன். லக்னத்தில் அவர் திக்பலமாக இருக்கிறதுனால இது அதே நீச்ச கிரகம் சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துச்சுன்னா அப்படியே டெட் ஆகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். காலகத்துவங்களை ஆதிபத்தியத்தை தருகின்ற இதை இழந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ராகுவோடு எவ்வளோ நெருங்குதோ அவ்வளோ டெட் ஆக போகிறான்னு அர்த்தம். ஆக இந்த அமைப்பில் அப்போ நீச்ச பங்கத்தை அளவிடுவதற்கு எப்படி, இப்போது நான் சொன்னதை போல சந்திர கேந்திரம்ன்றதுல 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறார், நேர் எதிரே இருக்கிறார், அதுவும் 10 டிகிரி 20 டிகிரியில் இருக்கிறார். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேர தன்னுடைய ஒளியை வந்து அந்த கிரகத்திற்கு பார்க்கிறார் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அந்த ஒளி தன்னுடைய அந்த ஒளியை வந்து பாய்ச்சுகிறார் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அது நீச்ச பங்கத்தை முற்றிலும் உச்ச கிரகமாகிடும். வலுவான காரகத்துவங்கள அருமையான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் இடத்திற்கும் ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல செய்யும். அப்போ இந்த சந்திர கேந்திரம் இது உண்மைதான். அந்த 20 டிகிரினா கேந்திரங்கள் அப்படின்றத அந்த டிகிரி வயசுக்கு நீங்கள் வந்துடணும். 4 டிகிரி 4 அமைப்புகள் இருக்கு, 30 டிகிரி பாருங்க. 7வது கேந்திரம் நேர் எதிர 180 டிகிரி, 4வது கேந்திரம் 90 டிகிரி. அப்போ இங்கிருந்து 90 அந்த 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 4 முனைகளிலும் எந்த முனைகள் அப்படின்றத நீங்கள் ரொம்ப பார்த்தே ஆக வேண்டும். 90 90 90 அப்படின்றத 4 இதில் பார்த்து அந்த 90க்கு ஒரு 10 டிகிரியில் இருக்கும்போது இப்போ அந்த நிறை 90 டிகிரியில் இருக்குதுன்னு வைங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சந்திரனும் ஒளியோடு இருக்கணும். சந்திர கேந்திரத்துடைய சிறப்பையாக நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன், சந்திரனும் ஒளியோடு இருக்க வேண்டும். உதாரணமாக கன்னியில் சுக்கிரன் இருக்கிறார், இப்போது நான் சொன்ன அந்த கோடீஸ்வர பெண்ணிற்கு மீனத்தில் சந்திரன் பௌர்ணமிக்கு முதல் நாள் 95% ஒளித்திறனுடன் கூடிய 95% கோடி ஒளித்திறனுடன் கூடிய பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு முந்தைய நாள் சந்திரன் மீனத்திலிருந்து அந்த நீச்ச சந்திரனை பார்த்தது, நீச்ச சுக்கிரனை பார்த்ததால் அந்த சுக்கிரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்து உச்சமான நிலைமைக்கு போயிட்டார். ஆக இது ஒரு நல்ல அமைப்பு. இதே பெண்ணிற்கு நீங்கள் கேட்டதை போல சந்திர கேந்திரத்தில் இருந்தால் அந்த இழந்த வலுவை பாதி திரும்ப பெறுவார். அப்ப நீங்க கேட்கறது என்ன கேட்குறீங்க பத்மநாபன், சந்திர கேந்திரத்தில் டிகிரி பார்க்க வேண்டியது அவசியம் தானே? நிச்சயமாக அவசியம். அப்ப கன்னியில் 15 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார், கன்னியில் 15 டிகிரி நடுமத்தி புள்ளியில் சுக்கிரன் இருக்கிறார். இப்ப இதுலயே நான் வந்து
நீச்ச பாகை, உச்ச பாகை, பரமநீச்ச பாகைலாம் எழுதியிருக்கிறேன் பாருங்க. அந்த பரமநீச்ச பாகையில் அவர் சுக்கிரன் வந்து 28 டிகிரியா, அதாவது பரமநீச்ச பாகையில் அதிகமாக இருக்கின்ற கிரகம், கம்மியாக இருக்கின்ற கிரகம், இதெல்லாம் சில கணக்கு இருக்கு. பரமநீச்ச பாகை, பரம உச்ச பாகைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. எந்த டிகிரியில் நீச்ச நிலையின் உச்சத்தை அடைகிறார், அந்த டிகிரியை விட்டு விலகினாலும் நீச்ச நிலை குறைந்து கொண்டே ஆகும் அப்படின்றதுலாம் அவர் இதை கணக்கு போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த பரமநீச்ச பாகை, பரம உச்ச பாகை, நீ அந்த பாகையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ கன்னியில் சுக்கிரன் ஒரு 15 டிகிரியில் இருக்கிறார் என்றால் நீச்ச நிலையில் இருக்கிறார். அங்கே தனுசில், தனுசில் சந்திரன் 15 டிகிரியில் இருக்கிறார். இப்போ அந்த தனுசில் இருக்கின்ற சந்திரன் புராட நட்சத்திரம், அவர் 15 டிகிரின்னு வந்துட்டால் புராட நட்சத்திரம் வந்துடும். எப்படி வந்துடும், அது ஒரு கணக்கு இருக்குது. என்னென்னா, தனுசில் 15 டிகிரின்னு வந்துட்டாலே புராட நட்சத்திரம்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அது பிகின்னர்ஸுக்கு புரியாது, ஏற்கனவே உள்ளவர்களுக்கு தெரியும். எப்படின்னா, 13.2 டிகிரி வரைக்கும் ஒரு நட்சத்திரம், அதாவது 12 டிகிரியில் தனுசில் இருக்கிறார் என்றால் அவர் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு அர்த்தம், குறிப்பாக 4ஆம் பாகத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். அதற்கு என்ன காரணம்னா, அந்த 30 டிகிரி கொண்ட ஒரு நட்சத்திரம் ரெண்டே கால் அமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த ரெண்டே கால் அமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு நட்சத்திரத்தின் தூரம், ஒரு நட்சத்திரத்தின் டிகிரி தூரம் 13.2 ஆக, ஒரு டிகிரி 30 டிகிரி கொண்ட ஒரு பாவகம், ஒரு ராசி வீடு 13.2 டிகிரியாக, 13.20 கலைன்னு சொல்லுவோம், 13 டிகிரி 20 விகலை, கலை அமைப்பு சொல்லுவோம். அப்போ அந்த 13.2 20 அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரத்தை குறிக்கும். ஆக அந்த 13 டிகிரி வரைக்கும் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து அது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதுக்கடுத்து 26.40 டிகிரி வரைக்கும் இருக்குதுன்னா ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கிறது. மீதி அந்த 26.40லேருந்து 3.6 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3.6 30 டிகிரி முழுமைக்கும் ஒரு பாத கணக்கில் வரும். உதாரணமாக இப்போ நீங்கள் தனுசுன்னு கேட்டீங்க, அப்போ அந்த நீங்கள் தனுசுன்னு கேட்கும்போது நீங்கள் கேட்ட அந்த தனுசு, தனுசு ராசியில் வந்து முதல் 13.20 டிகிரியில் மூல நட்சத்திரம் அடங்கும், இரண்டாவது 13.21 டிகிரியிலிருந்து 26.40 டிகிரி வரைக்கும் பூராட நட்சத்திரம் அடங்கும், அதன் பிறகு உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும். ஆக இந்த அமைப்பில் 15 டிகிரியில் தனுசு, தனுசில் இருந்தால் அவர் புராட நட்சத்திர, புராட நட்சத்திரத்தில் இருப்பார், சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் எதிரே சூரியனுடைய அளவை பொறுத்து நீங்கள் ஒளி அளவை புரிந்து கொள்ள வேண்டும். எதிரே நேர வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் சூரியன் அப்படின்னா அவர் பௌர்ணமி நிலையில் இருக்கிறார். அப்போ அந்த பௌர்ணமி நிலையில் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும்போது அவருடைய ஒளி அந்த கேந்திரங்களில் அமைப்புகளில் பரவும் அப்படிங்கிற தத்துவத்தின்படி நேர் எதிரே இருக்கின்ற பாவகத்திற்கு முழு ஒளி திறனும், சைடில் அந்த பக்கத்தில் இருக்கின்ற கேந்திரங்கள் 2 கேந்திரங்களுக்கு 50% ஒளித்திறனும் கிடைக்கும். ஏன் இதை வந்து நான் வந்து விளக்குகிறேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி டச் பண்ணி என்கிட்ட பதில் வாங்குறீங்க. ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயத்தை டச் பண்ணி என்கிட்ட இன்றைக்கி பதில் வாங்குறீங்க. இப்போ இதில் கட்டத்தை கூட நான் போட சொல்கிறேன். கட்டத்தை கூட தனுசு, கன்னி இது மாதிரியான அமைப்புகளில் நான் போட சொல்கிறேன். கட்டத்தை போட்டு கூட உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். மிக மிக நுணுக்கமான ஒரு கேள்வியை அசால்ட்டாக கேட்குறீங்க பத்மநாபன். பார்வைக்கு டிகிரி பார்ப்பதைப் போல கேந்திரத்திற்கு, சந்திர கேந்திரத்திற்கு டிகிரி பார்த்துத்தானே ஆக வேண்டும், உண்மைதான். ஆனால் இது வந்து ரொம்ப ஹைலியாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். இந்த ரொம்ப ஹைலியாக ஒருவருக்கு சுக்கிரன் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிற படிநிலைகளில் தான் இதை நீங்கள் பார்க்கணும். சாதாரணமாக சுக்கரன் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையான்றதுக்கு பொத்தாம் பொதுவாக பார்த்து சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மிக மிக நுணுக்கமான ஆய்வு மனப்பான்மையோடு ஜோதிடத்திற்கு உள்ளே வந்துவிட வேண்டிய நிலைமைகளில் என்னதுன்னா, நான் நீங்கள் கேட்குற மாதிரி டிகிரி சுத்தமாக பார்க்க வேண்டும். அந்த டிகிரி சுத்தமாக பார்க்கின்ற நிலையில் சந்திரனுக்கான அமைப்புகள், சந்திர அமைப்புகளில் எத்தனை வலுவாக அவர் வந்து சந்திர ஒளி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அங்கே சந்திர ஒளியின் தன்மைக்கேற்ப இப்போது நீங்கள் பார்க்கின்ற டிகிரிக்கேற்ப அந்த சுக்கிரனின் நீச்ச பங்கு அளவு இருக்கும். இப்போ இந்த அளவுக்குலாம் யாரும் டிகிரி சுத்தமாலாம் சொல்லி கொடுக்கலங்க, அந்த அளவுக்கு நம்ம போகவும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மைனூட்டாலாம் இன்னும் ஜோதிடம் வரல.
அப்படி வரணும்னா நம்ம தான் ஆய்வு மனப்பான்மையோட ஒவ்வொரு ஒவ்வொரு டிகிரி பாகையா ஒவ்வொரு பாகைக்கும் எத்தனை அளவு. நான் இப்போ வந்து இந்த அளவுல யாரும் வந்து ஒளித்திறனோடு சுபத்துவ சூட்சமோட தத்துவத்தோடு சந்திரனின் ஒளித்திறன் குருவின் ஒளித்திறன் சுபகிரகங்களின் ஒளித்திறனோடு இந்த அளவுக்கு யாரும் ஜோதிடத்தில் நூல் எழுதியிருக்கிறாங்களா சொல்லி கொடுத்துருக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நான் படித்ததில்லை, நான் படித்ததில்லை. நான் என்னுடைய அனுபவத்தின்படி என்னுடைய ஆய்வு என்னுடைய ஆய்வு என்னுடைய ஆராய்ச்சியின்படி நான் கண்ட சுபத்துவ சூட்சமோட இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அப்போ இதை சம்மந்தமாக நானும் சில நூல்கள் எழுதித்தான் ஆகணும். இந்த டிகிரி வயசுன்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, ஒரு சுபத்துவ சூட்சமோளுக்கு டிகிரி வயசு எழுதிக்கிட்டு இருக்கிறேன்றதுல இதுவும் அடக்கம். ஆகவே சந்திர கேந்திரத்தில் கண்டிப்பாக அந்த 90 120 அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து 180 அந்த அமைப்பில் பார்த்துத்தான் ஆக வேண்டும். டிகிரி கரெக்டாக இருக்கும்போது சந்திரனின் ஒளித்திறனை பொறுத்து அந்த அந்த 90 டிகிரி அளவில் சரியாக இருந்து கன்னியில் சுக்கிரன் இருக்கிறார், தனுசில் அவருக்கு 90 டிகிரியில் சரியாக சந்திரன் இருந்து அந்த சந்திரன் நேரெதிரே சூரியனோடு இருக்கின்ற அமைப்பில் ஒளிபொருந்திய பௌர்ணமி அமைப்பாக இருக்கின்ற நிலைமைகளில் அது ஒரு விதமான நீச்ச பங்கத்தை நிச்சயமாக சுக்கிரனுக்கு தரும். ஒரு 50% நீச்சத்திறனை இழந்த வலுவை அவர் பெறுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த கேந்திரத்தில் சரியான டிகிரியில் இருக்கும்போது முழுக்க அங்கே சுக்கிரன் வலுவிழந்து இருந்தால் முழுக்க சுக்கரன் கெட்டு போயிட்டார், கண்ணியில் அவர் கெட்டு போயிட்டார். அப்போ அது அந்த பாவகத்தை அதே நேரத்தில் இங்கே திக்பலத்தையும் பார்த்துடணும். மிதுன லக்னமாக இருந்தால் நான் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, மிதுன லக்னமாக இருந்தால் நான் வந்து என்ன எடுப்பேன், சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார், ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், ஆனால் திக்பலமாக இருக்கிறார். எப்படி மகர லக்னத்திற்கு குரு நீச்சமாகவில்லை லக்னத்தில் அப்படின்னு நான் எடுக்கிறேனோ அதை போலவே மிதுன லக்னத்திற்கு 4 சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் நான் வந்து அந்த இழந்த வலுவை 50% பெற்றுவிட்டார் அப்படின்னு தான் எடுப்பேன். ஏன்னா ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையாக திக்பலம் சொல்லப்படுகிறது. ஆக 4வது வீட்டில் திக்பலமான சந்திரன் இது சுக்கிரன் அந்த ஸ்தான பலத்தை எழுந்த நிலையில் திக்பலமாக இருக்கிறார். இப்போ அவரே வந்து தனுசில் இருக்கின்ற சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்றார். இங்கே லக்னத்தில் இப்போ மறுபடியும் அந்த சார்ட்டை போட சொல்கிறேன் பாருங்கள். லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறார், பூராளம் நட்சத்திரத்தில் 15 டிகிரியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ சந்திரனே ஒரு 100% ஒளித்திறனோடு இருப்பார். அந்த சந்திரனுக்கு அங்கே 15 டிகிரியில் 90 டிகிரியில் இருக்கின்ற சுக்கிரன் இன்னும் கூடுதலாக வலுவை பெறுவார். உங்கள் பாயிண்ட் வந்துருச்சா? சந்திர கேந்திரத்திலையும் இருக்கிறார், திக்பலத்திலையும் இருக்கிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதே நேரம் இந்த அமைப்பில் சுக்கரனுடைய வீட்டிலோ அல்லது 9வது இடத்துலையோ எங்கேயாவது ஒரு 9வது இடம், 9வது இடம்னா என்ன, மகரத்தில் இருக்கிற நீச்சன் பார்க்கின்ற அமைப்பில் எட்டில் மறைந்த குரு நீச்சன் பார்க்கின்ற அமைப்பில் சுக்கரனை பார்க்கிறார். சுக்கரன் 100% ஒளித்திறனோடு வந்து விடுவார். அல்லது ரிஷபத்தில் 12வது வீட்டில் மறைந்திருந்து குரு பார்க்கிறார். அந்த மறைந்த குருவின் பார்வைக்கும் பலன் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான அமைப்பை பெறுவார். அப்போ சுக்கரனுடைய விஷயங்கள் அத்தனையுமே சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு கன்னியில் நீச்சமாக இருந்தாலும் நல்ல மனைவி சுகுசான. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் அமிதாப் பச்சனுக்கு கும்பலக்னத்துக்கு 8வது இடத்துல மறைஞ்சு சுக்கரன் நீச்சம் அப்படின்னா அவர் எழுதியிருந்த பாருங்க, அவருக்கு பாருங்க அந்த நீச்சபங்க அமைப்பு அப்படியே இருக்கும். நீச்சபங்க ராஜயோக கட்டுரையில் எழுதியிருந்த பாருங்க, நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் வந்து என்ன எழுதியிருந்தேன், அந்த இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு கும்பலக்னம் கும்பல லக்னத்திற்கு 8வது மறைந்து நீச்சம் அப்படின்றத எழுதியிருந்தேன். இந்த அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து ஒரு கிரகம் சுக்கரனை பற்றி நீங்கள் எடுத்துட்டதுனால சுக்கரனுக்கு வந்துட்டோம், ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தை எத்தனை அளவிற்கு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிகிரி வைஸ் வந்துடணும். அது தேவையான்றதை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ அக்கறையாக அடுத்தவங்க இதுக்கு எடுக்கணுமா எடுப்பீங்களா அப்படின்றதில்ல. ஒன்று விஐபி ஜாதகங்களை எடுப்போம், உதாரணமாக காட்டக்கூடிய ஜாதக அமைப்புகளில் இது சம்மந்தமாக நம்ம எடுப்போம். எப்படி எடுப்போம்னா, சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் இவர் இத்தனை வலுவோடு வசீகரமாக நல்ல லக்ஸரி. சுக்கரன் வந்து வலுவானா என்ன அர்த்தம், நல்ல லக்ஸரியான வீடு வாகனம் சொகுசான அமைப்பு அத்தனை விஷயங்கள், பெண்கள் காமம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் விரும்புகிற ஒரு அமைப்பில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சுக்கரன் வலுவானால் நடக்கும். ஆக சுக்கரன் நீச்சமானவர்களை பார்த்தீர்கள்னா இப்படித்தான். அப்போ
மெதுவாக சந்திர கேந்திரம்னு வந்துட்டாலே இதே இப்படியே பத்தாம் இடத்துக்கு வந்துருங்க. பத்தாம் இடத்துல மிதனத்திலேயே இருக்கிறார் சந்திரன். இங்கே மார்கழி திருவாதிரைன்னு வச்சுக்குவோம், மார்கழி திருவாதிரை. அப்போ மார்கழி திருவாதிரை, திருவாதிரம் 15 டிகிரியில் இருக்கிறார்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு அங்கே ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனுடைய ராகுவின் நிலையை அந்த இடத்துல கவனிக்கணும். இப்படி கொண்டு வந்திருக்கேன். மிதன லக்னம், மிதன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் 15 டிகிரியில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 15 டிகிரியில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் அங்கிருந்து அவர் எந்த ஒளியை ஏற்பார்? இப்போ இதே அமாவாசை சந்திரனாக இருந்தால் சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற அமைப்புக்கு இருக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். சந்திரனே ஒளி இழந்த நிலைமையில் இருக்கும்போது சந்திரனுக்கு கேந்திரம் ஈர்ப்பு விசையை மட்டும்தான் தரும். இது வந்து எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குமா அப்படின்றது ஒளி தத்துவத்திற்கு அளவிற்கு ஆய்வுகளை செஞ்ச என்னால் வந்து அந்த ஈர்ப்பு விசை தத்துவத்திற்கு வந்து இன்னும் வர முடியல. அது அதற்குள்ளே நான் வேறு மாதிரி டைவெர்ட் ஆகி கமர்ஷியலாக இங்கே வந்துட்டேன். இப்போ ஒளி தத்துவத்தை வந்து சரியாக சொல்ல முடியும், ஒளி தத்துவம்ன்றது கரெக்டு. அப்போ அந்த ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் தான் ஆட்சி உச்சம், ஆட்சி உச்ச வீடுகள் சொல்லப்படுகின்றன. இப்போ வந்து கடகத்தில் வந்து இவர் ஆட்சி வீடுகள் ஈர்ப்பு விசை தத்துவத்தின்படி சொல்லப்பட்டன, உச்ச வீடுகள் ஒளி தத்துவத்தின்படி சொல்லப்பட்டன. அப்போ அந்த உச்சமும் ஈர்ப்பும் அது எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணணும். அப்போ அந்த ஈர்ப்பு விசை என்பது என்ன? சந்திரனுக்கு ஈர்ப்பு விசையை கொடுக்கறதே பூமி தான். பூமியின் ஈர்ப்பு விசையால் தான் சந்திரன் வந்து பூமியை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது. சூரியன் தரும் ஈர்ப்பு விசையால் சூரியனை நோக்கி பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் பாருங்க, அதாவது நல்ல கேள்வி, அதுக்கு பதில் கொடுத்தேன்னு கூட நினைக்கிறேன். அமாவாசை சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலன், அவர் உச்சம்தானா அப்படின்னு கேட்டார். அப்போது அவருடைய ஒளி என்னன்னு கேட்டார். சரியான கேள்வி இல்லையா? இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்க வந்துட்டீங்க, இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணும். அமாவாசை சந்திரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ என்ன, வைகாசி அமாவாசை, வைகாசி அமாவாசை என்று சந்திரன் என்ன பண்ணியிருப்பார், சூரியனுடன் சேர்ந்து உச்சத்தில் இருப்பார். உச்ச நிலையில் தானே சூரியனும் சந்திரனும் சேருவாங்க. அப்போ அவருடைய ஒளி அமைப்பு என்ன? நேரடியாக பாருங்க, அன்றைக்கு சந்திரன் ஒளியாக இல்லை, நாம் கண்ணில் பார்க்கின்ற அமைப்பில் அவர் சந்திரன் ஒளியாக இல்லை, ஆனால் அவர் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ அவர் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கும்போது அவர் அமைப்புகளில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் என்ன அப்படின்னு வந்துடும். ஆக இந்த அமைப்பில் ஒளி தத்துவத்தின் முன் எனக்கு தெரிந்த வரையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வகையில் இந்த ஒளி தத்துவத்திற்கு முன்னாடி வானில் தெரிகின்ற நேரடி ஒளி தத்துவத்தை தான் பார்க்கணும். அதாவது பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த கிரகத்தின் சந்திரனின் ஒளி அளவிற்கேற்ப மற்ற கிரகங்களை ஒளிப்படுத்தும். இதில் என்னன்னா, சுக்கிரனை நேர போய் அவர் ஒளிப்படுத்துறதில்லை, சந்திரன் சுக்கிரன் தரும் ஒளி பூமிக்கு குறையும் பொழுது அதை சந்திரன் ஒளி சரி கட்டுகிறது அப்படின்னு தான் எடுக்கணும். நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து டார்ச் அடிக்கிறது இல்லை, சந்திரன் வந்து டார்ச் அடிக்கிறது இல்லை, சுக்கிரன் தரும் ஒளி. இந்த ஜன ஜாதகர், இந்த ஜாதகர் சுக்கிரனின் பிறந்த நேரத்தில் சுக்கிரன் தரும் ஒளி அவரது பிறந்த இடத்திற்கு அவர் இடத்திற்கு அவருக்கு குறையும் பொழுது சந்திரன் ஒளி அதை சரி கட்டுகிறது. அதைத்தான் நீச்சபங்கம்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து வானத்தில் எந்த நிலையில் பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு 400,000 கிலோமீட்டரில் இருக்கிற சந்திரன் இழந்த ஒளியை திரும்ப பெறுறதுக்காக டார்ச் லைட்டை போல கன்வெர்ட் பண்ணி சுக்கிரனுக்கு அடிக்கிறது இல்லை. இது ஒரு ஆத்ம ஒளி சமாச்சாரம் தான், ஆத்ம ஒளி சமாச்சாரம் தான். அப்ப நமக்கு ஞானிகள் சொல்லிக் கொடுத்த அல்லது ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகளின்படி சந்திரன் ஒளியோடு இருக்கிறதா அப்படிங்கிறத வானில் அன்றைய அமைப்பு அன்றைய நிலையில தான் நம்ம வந்து அதை உணரணுமே தவிர மற்ற நிலைகளில் உணர முடியாது, உணரக்கூடாது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்வைக்கு டிகிரி பார்ப்பதை போல சந்திர கேந்திரத்திற்கு டிகிரி பார்க்க வேண்டியதும் அவசியம். இப்போதானே அந்த ரொம்ப நுணுக்கத்துக்கு வந்துட்டுருக்குறோம், ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயங்களை ஆய்வு செய்கிறோம். இனிமேல் போக போக இதை பற்றிய ஒரு ஆய்வு கண்டிப்பாக ஏற்படும். நீசப்பகம் சூரியன் கடகத்தில், அதாவது பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரன் தரும் அதியோகத்தை பற்றி நீங்கள் கூறியதை நான் அறிவேன். ஒளி பொருந்திய சந்திரன் எதிர் மற்றும் அதற்கு முன்பின் 90 டிகிரியை சுபத்துவப்படுத்துவார் என்று சொன்னீர்கள். சந்திர கேந்திர ராசிகள் முழுமையான சுபத்துவம் பெறுமென்றால் ஒளி பொருந்திய மதியுடைய ஜாதகத்தால் மொத்தம் 6 ராசிகள் 1, 4, 7 சுபத்துவம் அடையுமா? கரெக்ட் தான். தயவு செய்து நீண்ட கேள்விக்கு மன்னிக்கவும், நீங்கள் கேட்குறது ஒரு வித்தியாசமான கேள்வி தான். சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற கிரகம் உண்மைதான்,
சந்திர அதியோகத்துல இருக்கின்ற கிரகங்கள் சந்திரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி யோகத்துல இருந்தா அது வந்து ஒரு சிறப்பான யோகம். எத்தனையோ ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், நல்லா பாருங்க. ஒரு உயர்நிலை உயர்குடி பிறப்பில் இருக்கின்ற இந்த ஜாதகங்கள்லாம் சந்திரன் ஒளியாலும் குருவின் ஒளியாலும் சுக்கர ஒளியாலும் அப்படியே தக 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 தகன்னு ஜுவாவல்யமா ஒரு ஒரு பிரகாசமான அமைப்போடு நிச்சயமாக தெரியும். அந்த அமைப்பு உறுதியாக உண்டு. இந்த சந்திர ஒளியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, அப்ப சந்திர கேந்திரத்தையும் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்ப அந்த 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல இருக்கின்ற அமைப்புகளையும், அப்ப 7 ஏற்கனவே சந்திர யோகத்துல அதியோகத்துல வந்துருச்சு. அப்ப சந்திரனோடு இருக்கின்ற கிரகங்கள் 4 இருக்கின்ற கிரகங்கள், 10 இருக்கின்ற கிரகங்கள் அப்படின்னு வந்துட்டீங்க. ஒன்று நான்கு பத்துக்கு வந்துட்டீங்க, 7 ஏற்கனவே உண்டு இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த கிரகம் எவ்வாறு ஒளி இழந்திருக்கிறது ஒளிப்படுத்துகிறதுன்றது நீச்சபங்கத்தை தான் சொல்கிறோம். நீச்சபங்கம்ன்றது என்ன? ஒளி வந்து இழந்து போச்சு, அது செத்து போச்சு, கொஞ்சமாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு நீச்சபங்க தத்துவத்திற்கு தான் அது வருது. ஆகவே உண்மையில் ஒரு பௌர்ணமி சந்திரன். இப்போ இங்கேயே மேலேயே பார்த்தலாம், மிதுனத்திலேயே சந்திரன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மிதுனத்திலேயே சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கின்ற சந்திரன் தனக்கு 6, 7, 8 இருக்கின்ற குரு புதன் ஒரு உதாரணமாக இப்போ வந்து இது இப்படி கொண்டு வந்துடலாம். அதாவது சந்திர அதியோகமும் இருக்க வேண்டும், மற்ற கிரகங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே சந்திரனுக்கு நேர எதிரே குரு புதன் சுக்கரன் இந்த 6 இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் அதியோகமாக சொல்லப்படுகிறது. ஒரு பௌர்ணமி சந்திரன் அவர் தன்னுடைய இயற்கை சுப ஒளியை, அதாவது சூரியன்கிட்ட தான் வாங்கி பூமியை காப்பாற்றுகின்ற அந்த சுய ஒளியை, சுப ஒளியை இன்னொரு சுபகத்திற்கு சுபகிரகத்திற்கு தரும்போது மட்டுமே அந்த சுப யோகங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கின்றன. பாப அதியோகத்துக்கு கெடுதல்களை கட்டுப்படுத்துகிற யோகம் தான் சொல்லப்படுகிறது. பாபச்சந்திர அதியோகமும் இருக்கிறது, மற்ற பாப கிரகங்கள் சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறது பாப அதியோகம். அப்போ அந்த பாப அதியோகம் வந்து கெடுதல்களை குறைத்து கொள்ளும் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நன்மைகளை கூட்டி தருவது, நன்மைகளை அதிகப்படுத்தி நல்ல விதமாக தருவது சந்திர அதியோக அமைப்பு. அப்போ சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருக்கிறத நீங்கள் நிறைய ஜாதகத்தில் பாருங்கள். நான் அந்த நங்கூரம் போன்ற அமைப்பை அடிக்கடி சொல்லுவேன். அந்த அமைப்பில் வந்து இந்த சந்திர அதியோகம் இருந்த ஜாதகங்கள் ஒரு ஒளியாகவே இருக்கும். அப்போ அதற்கு 4, 10 இதே போல் ஒரு நீச்ச கிரகமே வந்து அமைஞ்சு போச்சு. நீச்ச கிரகம் சந்திரன் பூரண ஒளியோடு இருக்கிறார், அதாவது குருவின் பங்கமற்ற ஒளித்திறன் எந்தெந்த கிரகங்களுக்கு, அதுக்கு தான் நான் வந்து உச்ச குருவின் தொடர்பில் இருக்கின்ற உச்ச குருவின் தொடர்பில் இருக்கின்ற கிரகங்கள்னு சொல்லுவேன். குருவின் தொடர்பு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7, 8 கிரகம் குருவத்தை எல்லா கிரகமே குருவின் தொடர்பில் இருக்கும். குரு ஒளிபருந்திய அமைப்பில் இருப்பார், அது எல்லாமே தசை நடத்துகிற அத்தனை கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கும். அந்த ஜாதகர் நன்றாகவே இருப்பார். குருவின் தொடர்பில் அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகர் நன்றாக இருப்பார், அது குருவின் ஒளி. அதை போலவே ஒரு பௌர்ணமி சந்திரனின் தொடர்பில் அத்தனை கிரகங்களும் இருந்தால் அந்த கிரகங்களும் வந்து ஒரு நல்ல பலன்களை தான் செய்யும். இதுதான் உண்மை. இந்த ஒளி தத்துவத்தில் நீங்கள் இதை இதை பார்த்தோம்னா அதுக்கு தான் அந்த சுபத்துவம் சுபத்துவம் சுபத்துவம்னு தலையால் அடிச்சுக்கிறேன். சுபத்துவம் சூட்சும வலுவை எப்போது புரிந்து கொண்டீர்களே? ஆனால் இப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அப்போ அந்த ஒளி பொருந்திய மதியோடைய ஜாதகத்தில் மொத்தம் 6 சுபத்துவம் அடையுமா? 6 இல்லை, அந்த ராசிகளில் இருக்கிற கிரகங்கள் சுபத்துவம் அடையும் அந்த ஒளியின் தகுதி கேட்டார் போல. 6, 7, 8 இருக்கிற கிரகங்கள் முழுமையான சுபத்துவத்தை அடையும். இந்த 4, 10 இடங்களில் சந்திரனோடு இன்னொன்று, சந்திரனோடு ஒன்றாம் இடத்துல இருக்கிற கிரகம் அது சுபகிரகமாக இருந்தால் நிச்சயமாக சுபத்துவம் அடையும், அதிக சுபத்துவத்தை அடையும். அந்த அதிக சுபத்துவமும் லாயக் இல்லை, அது ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இப்போ கூட ஒரு யாரோ ஒருத்தருக்கு ஒரு இது பதில் சொன்னேன். 4 வந்து ரிஷப லக்னம் 4 சிம்மத்தில் பௌர்ணமி உத்தரம் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிற அடுத்த நாள் பௌர்ணமி ஆகின்ற உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்தரத்தில் பிறந்திருந்தார். பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் பிறந்திருந்தார் பூர நட்சத்திரம். பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் பிறந்த ரிஷப லக்னத்தைச் சேர்ந்த 4 குருவும் சந்திரனும், நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் அம்மா வந்து பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு விரோதியாச்சேன்னு கேட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜாதகத்தை கூட இப்போ போட சொல்கிறேன். இப்போ இந்த கட்டமும் வரும்போ நான் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தை பார்த்துக்கோங்க. எப்படி இதை சந்திரனை பற்றின இதை கேட்டிங்கன்றதுனால இந்த விளக்கத்தையும் போட சொல்கிறேன் பாருங்கள். ரிஷப லக்னம், 4 சந்திரனும் குருவும், அது பங்குனி உத்தரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரன், 11 சூரியன். ஆக அடுத்த நாள் வந்து பூர நட்சத்திரம், அடுத்த நாள் வந்து பௌர்ணமி ஆக போகிறது பங்குனி உத்தரம்.
அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு பிறந்ததுல இருந்தே தாய் விரோதமாச்சே அப்படின்னு கேட்டேன். ஆ எடுத்த இடத்துல, ஆமாம் சார். இன்னொன்று, இது வரைக்கும் சொந்த வீடு அமைப்புகள் உனக்கு இல்லை, உன் பேரில் வீடு கிடையாது, உன் பேரில் ஒரு நல்ல வாகனம் வாங்குறதில்ல, வாங்க முடியாது, ஒரு டப்பா வாகனம் தான் உனக்கு கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் அப்படி இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அசந்து போனார் ப்ரெடிக்ஷனில். எப்படி ஒரு இந்த எப்படி குருஜி, எங்கள் அம்மா எனக்கு கடுமையான விரோதி, அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிறதே இல்லை, என் பொண்டாட்டினால பயங்கர பிரச்சனை, நானும் என் பொண்டாட்டியும் போட்டு சண்டை போட்டு எங்கள் அம்மா இந்தியாவில் இருக்கிறாங்க, நான் இப்படி தான் சொன்னார். அப்போ இந்த அமைப்பில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள். அதிக சுபத்துவமாகிற கிரகமும் ஒரு நல்ல பலன்களை தராது அப்படிங்கிறது தான் விதி. அதிக சுபத்துவமும் அடையக்கூடாது. இப்போ இந்த இந்த கட்டத்தில் இப்போ நான் சொன்னதை போல், பௌர்ணமியை நோக்கின்ற போய் போய் இந்த பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒளிபிறந்திய சந்திரனோடு ஒன்றாவது இடத்துல இருக்கின்ற குரு அந்த பாவகத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி, அதுவும் ஒரு அமைப்பு. அதாவது ரெண்டு ஒளிபெரிய மாபெரும் சுபர்கள் ஒரு அதிக சுபத்துவமாக அந்த பாவகத்தை கெடுப்பாங்க. ஆக அந்த அமைப்பையும் நீங்கள் பார்த்தணும். ஆக சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற 4-10 இடங்களில் இருக்கின்ற வலிமை இழந்த கிரகங்களை அவர் சுபத்துவப்படுத்துவார். சுப கிரகங்களை, பாப கிரகங்கள் வலிமை இழந்து நீச்சமாகி இருந்தாலும் நீச்சம் நீச்ச பங்கம் ஆகும். 6, 7, 8 இருக்கின்ற அதியோக கிரகங்கள் முழுமையான சுபத்துவத்தை நிச்சயமாக அடையும். சந்திரனின் ஒளியை பொறுத்து. சந்திரனோடு இருக்கின்ற சுப கிரகங்கள், முக்கியமாக குரு, அதிக சுபத்துவமாக 2 கிரகமும் இருந்தால் நிச்சயமாக அந்த பாவகம் கெடும். இதில் ஒரு ஒரு வித்தியாசத்தை சொல்லிட்டேன்னா, அந்த பாவகம் சந்திரனோடு சேர்ந்தால் தான், குருச்சந்திர யோகத்தில் இருக்கிற அந்த பாவகம், சந்திரனும் ஒளிபொருந்தி குருவும் ஒளிபொருந்தி நிலையில் இருக்கும்போது அந்த பாவகம் கெடும். அது எந்த வீடோ அந்த வீட்டை ரெண்டு பேரும் கெடுப்பாங்க, அந்த வீட்டின் காரகத்துவம் கெடும். சரியா? ஆக இந்த ஒளித்தன்மையில் உள்ள சந்திர கேந்திரங்களை நிச்சயமாக இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திர கேந்திரம் டிகிரி அளவில் இருக்கிறது தான் நல்லது. நீச்சமான கிரகம் சந்திர கேந்திரத்தில் சந்திரன் ஒளிபுரந்திய அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். ஓகேயா?